ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ரிசல்ட் வந்துச்சா? தெரியலடா, பாத்துட்டு இருக்கேன். டேய் சாமியார், எங்க போன் பண்ணே? போன் பண்றேன், எடுக்கறானாம் பாப்போம். எடுக்கவே மாட்டான்டா. எங்க அப்பா வேற நொய்யி நொய்யின் மெசேஜ் பண்ணி சாவடிக்கிறான்டா. இது செக் பண்றா. என்னடா எடுக்கவே மாட்டான். சரி போயிட்டு வந்துருவோமா, டைம் ஆச்சு. சரி வா, போய் பார்க்கலாம். பார்க்கலாம். டேய் சாமியாரி, ரிசல்ட் வந்துச்சா பாரு. அதான் இன்னும் வரலடா, வந்தா சொல்றேன். அது வர 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும்டா. ஏய் மச்சான், மச்சான் வந்துச்சா, வந்துச்சா. என்ன ஆச்சுடா? என்ன மச்சா ஆச்சு? போச்சுடா. இதுக்கு தானே அந்த மனுஷன்ட்ட அப்போவே சொன்னேன், வேணவே வேணான்னு. 2 வருஷம் நம்ம லைஃபே வேஸ்ட்டாக போச்சுல. நம்ம கூட படித்தோம்னா காலேஜ்னு எங்கேயும் போயிட்டுருக்கான். வாழ்க்கையே வெறுப்பாக போகுதுடா. பாவோண்டா, என்னால் உங்கள் ரெண்டு பேர் லைஃப் வர போச்சு. நாளைக்கு பார்த்துரு ஓகேவா? நல்லா நீட் சென்றா மச்சான். ஏ மச்சான், லோ காஸ்ட்டில் நம்ம டாக்டர்னு ஒன்று எடுக்கும்போது நீட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம லைஃப். சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணனா? காலேஜ் டி. எங்கள் அப்பா மெசேஜ் பண்ண, கிளம்புறேன்டா. பாய் பாய். ம், சொல்றா. ஆமாண்டா, அப்பா இருக்காரு. ம், ஹரி. சரி, இது அப்பா கூப்பிட்றாரு. ஹரி. ம், சொல்லுங்கப்பா. ஹரி, என்ன ஐடியா தாண்டா இருக்க? நீட்டு நீட்டு 2 வருஷம் என் காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன் கூட படித்தவங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த மாதம் வாடகை கூட என்கிட்ட காசு இல்லை. நீ வந்து கட்டுவியா, உங்கள் அம்மா வந்து கட்டுவாள்? தேவையில்லாமலாம் அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்காதிங்க. என் அம்மா போனால் நீங்களும் பேக்கலாம்ல.
ஏன் ரெண்டு பேரும் ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா நீட்டி நீட்டின்னு நீங்களா படிக்கிறீங்க, நான் தானே படிக்கிறேன், எனக்கு தான் தெரியும் வழி என்னன்ட்டு. சொல்றா என்னடா பண்ற? என் சித்தியும் திட்டாங்கடா, இப்ப நான் திட்டியும் முடிச்சாங்க. எங்க அப்பா அட்வைஸ் போட்டு புளிஞ்சிட்டாரு. சரி, நாளைக்கு நீட்ட போய் பார்த்துட்டு வந்துரு. நாளைக்கு போய் நீட்ட போய் பார்த்துட்டு வரண்டா. சரி, சாமியாருக்கு கால் பண்ணு, என்னதான் பண்றான்னு தெரியல அவன். ஏய், அவனுக்கு கால் போடுடா, அவங்க அப்பா திட்டே இருப்பார் போல. சொல்றா. ஏய் சாமியாரே, உங்கள் அப்பா என்ன சொன்னான்? என் பேன் போலதான்டா, சும்மா நோய் நோயின்னு வெறுப்பாக வருதுடா. ஏய் என்னடா சொன்னா உங்க அப்பா? என்னன்னே தெரிலடா, சும்மா ரெண்டு அஞ்சு கத்திக்கிட்டே இருக்காரா. சரி, என்ன மறந்துட்டியா எனக்கு? என்னன்னு மறந்துட்டியா? என்னடா சொல்றா? இன்னைக்கு மேட்ச்ரா? ஏ ஆமாண்டா, மறந்தே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு, அப்படியே அப்படி லைன்ல இரு. எப்படியும் மும்பை தான் கப்படிக்கும் பாரு. எம்ஐ தோத்துரும் போல இருக்க. டேய் பாரு, எப்படியும் மும்பை தான் கப்படிக்க போறு. வெயிட் பண்ணி பாரு, வெயிட் பண்ணி பாரு. அப்படியே பாத்தியா, எம்ஐ ஜெயிச்சு பாத்தியா? எம்ஐ ஜெயிச்சிருச்சா? அடுத்த வருஷம் சிஎஸ்கே போட்டோம். டேய் இப்ப அவன் சீனா போட போறான். நான் தான் சொன்ன, ஜெயிச்சிச்சு ஜெயிச்சிச்சு ஜெயிச்சிச்சு. காதெல்லாம் வலிக்குதுரா, நொய் நொயின்னு. சரி, நான் அப்பமே கால் பண்றேன். டேய் தருதல தருதல, ஏஞ்சி போய் பாலாய். நான் போ. மூடுங்கடா. ஏய் விடுங்கடா விடுங்கடா. நம்ம என்ன படிக்கலாம்? படிக்கணுமாடா. ஆமாண்டா. வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாமா? டேய் ஸ்பீக்கர் இருக்கடா என்கிட்ட. எடு எடு. இது ஏன் ஸ்பீக்கர் ஆச்சுடா? அங்கே தானே நின்றுது. இப்போ தான்டா எடுத்தேன். அது வாடா முக்கியம் முக்கியம். வாடா 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 வாடா. Thank you.
நான் அது வரேன் ப்ரோ. டேய் வைப் மிஸ் ஆகுது, வா வா வா. ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்கள் மறுபடியுமா? ரெண்டு மாதமே டியூட்டி இங்கே தான் ப்ரோ. ஓ ஓகே ஓகே. கேஷா ஜிபேவா? ஆ ஜிபே தான் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 1300. ஆ தேங்க்ஸ் ப்ரோ. என்ன உள்ள ஒரே சத்தமாக இருக்கு? அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வைப் பண்ணிட்டு. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வாடா, ஏய் வாடா. இங்க அங்க பாரு. போ சொல்லு போ போ. அங்கே ஒன்று சொல்லணும். அங்கேருந்து வரும்போது உன்னை பார்த்தேன். இந்த இடத்துல நீ தான் அழகாக தெரிஞ்ச. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன? ஆமாம் சொல்லணும்னு சொல்லணும்ல, மறந்தே மறந்துட்டேன். இங்கே இருக்க சின்ன கேப் கூட எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. கொஞ்சம் தள்ளிட முடியுமா? இன்னொன்று சொல்லணும்ல, இந்த பெங்குயின்ஸ் தெரியுமா? ஆ தெரியுமே, குட்டியாக க்யூட்டாக இருக்கும். குட்டியாக க்யூட்டாக இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனால் பெங்குயின்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியுமா? தெரியாதே. என்னங்க எதுக்கோ தெரியாதா? சரி நான் சொல்கிறேன். ஏ பெங்குயின்ஸ் இல்லை, குட்டியாக க்யூட்டாக இருக்கும்ல. ஆ அதே அவங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணால் அவங்க கூட தான் லைஃப் லாங் இருக்குமா? புரியல. வில் யூ பீ மை பெங்குயின்? கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் கலை வா போலாம். The person is trying to reach is currently unavailable. மா ஃபோன் உடனே எடுங்கம்மா, ஏமா எடுக்க மாட்டீங்க ஃபோனை ப்ளீஸ்மா. Thank you.
ஐஷா சொல்ல. ஐஷா ஹாரி இல்லை கேட்கல. ஹலோ ஏ கேட்குதா? கேட்குதா? இப்போ கேட்குதா? சொல்ல ஐஷா. நான் உனக்கு ஹோப் தரேன்னு நினைக்கிறேன், வேணா ஹாரி? இது புரியல. வேண்டாமா? ஆமா ஐஷா, என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா ஐஷா? அதான் ஹாரி, ஏதோ ஃபீல்ல சொல்லிட்டேன், அது ஹோப் மாதிரி இருக்கு. ஐஷா ஐஷா, அது பேர் ஹோப் இல்ல ஐஷா. ஐஷா இல்ல ஹாரி, வேணா. ஐஷா ஐஷா பேச ஐஷா, ப்ளீஸ் ஐஷா. எனக்கு உன்னோட யாரும் இல்ல ஐஷா. புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பண்ற? நீயும் போயிடாத ஐசா, அம்மா அப்பாவும் போயிட்டாங்க ஐசா, ப்ளீஸ் ஐசா. என்னடா அங்க சத்தம்? பா குனிஞ்சிட்டு இருக்கேன் பா, வரேன் பா. ஐசா ப்ளீஸ் ஐசா, லவ்வே இல்ல ஹாரி, வெறும் கன்ஃபியூஷன் தான். நீ தான் அந்த லவ்வா எடுத்துக்கிட்ட. இத்தனை நாள் நீ என்ன எமோஷனலா பிளாக் பண்ணனால தான் என்னால அத உன்கிட்ட சொல்ல முடியல. யூ ஆர் நாட் மை டைப். இன்னும் என்னடா பண்ற பா? இருங்க பா, வரேன்டல. இப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வாடா. நான் இர்ஃபான், இந்த வருஷமாச்சும் பாஸ் ஆவியா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மூலியமா சீட் வாங்கி தருவா? அவன் எப்படியும் பாஸ் ஆக மாட்டான், சீட்டு கேட்டு நம்ம கிட்ட தான் வருவான். இவன்லாம் எப்படிதான் பாஸ் ஆக போறான்? எப்படி இருந்தாலும் அவங்க அப்பன் காசுல தான் ஓட்ட போறான். படிப்பேன். எப்படி ரெண்டு வருஷம் வீட்டே உட்காந்து சொல்லிட்ட? அப்பா போன் அடிக்கிறப்பா. ஹலோ சொல்லுங்க, யாரு? ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. அவர் பையன் ஹாரி தானே நீ? ம், ஆமா நான் அவர் பையன்தான். உங்க அப்பா இருக்காராப்பா? அவர் கடன் வாங்கி எனக்கு காசு தரலப்பா. எங்க அப்பாவா? அவர் பையன் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வாங்கினாருப்பா. இல்ல எனக்கு புரியல, நான் ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பையன் ஹாரி தானே நீ? ஆமா நான் தான் ஹாரி. பிச்சைக்கார பையன், உங்க அப்பா காசு தர மாட்டானா? கடன் வாங்கினாரா? அங்கிள், கடன் வாங்கினா ஏன் அங்கிள் இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் கடன் வாங்கிட்டு காசு தரலன்னா வேற எப்படி பேசுவாங்க? அங்கிள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. பிச்சைக்கார பசங்களா, ஏன் காசு இராது? இல்லை புரியல, எவ்வளோ வாங்கியிருக்காங்க? எவ்வளோ வாங்கியிருக்கான்னு உங்க அப்பங்கிட்ட போய் கேளுறா. பிச்சை எடுக்க வேண்டியதுடா நீ உங்க அப்பனும். அங்கிள் அங்கிள், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தையை விடுறீங்க. காசு வச்சுட்டு விளையாடுறீங்களா? உங்க அப்பா என்ன பெரிய மயிராடா? அங்கிள் தேவலாம பேசாதீங்க. என்னடா மரியாதை வேண்டும் உங்க அப்பனுக்கு? அங்கிள் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க, நானே கொடுத்துடுறேன். நீங்க தேவலா வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. போன் எடுக்க மாட்டானா? அட்டன் பண்ண மாட்டானா? பிச்சைக்கார பசங்களா, என் காசை தாங்கடா. அங்கிள் வேணாம் அங்கிள், அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் வாங்கினா என்ன வேணால் பேசுவீங்களா? நான் உங்களை அங்கிள் அங்கிள் மரியாதை தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் மட்டும் எதுக்கு இப்படி வாத்தி விடுறீங்க? பிச்சைக்கார பசங்களா, ஏன் காசுடாது? சொல்கிறேன்ல, புரியலையா? காசு வச்சுட்டு விளையாடுறீங்களா? ஏய் சி, போனவே.
அந்த பொண்ணு நல்லா இருந்தால டே அது ஆன்டிடா இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சரி ஏதாவது போய் ஆர்டர் பண்ணுறா ப்ரோ ரெண்டு டீ. ஆ ஓகேண்ணா. இந்த சாப்டர் 3 பார்க்கறதுலாம் ஈஸியா தான் இருக்கு, ஆனா படிக்கும் போது செம்ம கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான்டா. ஆனா வேற ஏதாச்சும் வேணுமா? ஆ போதும் ப்ரோ. ஆ ஓகே. டியாடா சொன்ன. ஏய் ஃபான் வாடா படிச்சியா? இந்த டீ குடிரா. குடிரா ப்ரோ. குடி ப்ரோ. நோ டீ ப்ரோ. ஆ ஓகேண்ணா. ஹாரி ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுடா. சொல்லுக்கா. ஏ ஹாரி, அம்மா உன்னை குஷ் பண்ண சொன்னாங்கடா. ஆல் தி பெஸ்ட். என்னக்கா அம்மா கேமரா திடீர்னு பாசம். அப்பாக்கும் அம்மாக்கும் டிவோர்ஸ்டா, உனக்கு தெரியும்ல. அம்மா உன் மேலே உன்னை பாசம் இல்லாமலாம் இல்லை. என்னக்கா பண்ண அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ்னா நான் என்னக்கா பண்ணேன்? அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நானக்கா அவங்கள பிரித்தேன். என்னடா ஹரி ஒரு மாதிரி பேசுகிற? என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையாக்கா. பாசம்லாம் இருக்குடா. நீ ஓகேவாடா? நான் ஓகே தான்க்கா. ஹரி நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான்க்கா இருக்கேண்ணா. முடியலக்கா. எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா. நானக்கா பண்ணுறது. ரெண்டு வருஷம் நீட்டுக்கா. நானக்கா அவங்கள நீட்டில் சேர்க்க சொன்னேன் முடியலக்கா. இப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் கூட தெரிலக்கா. அம்மா பேசல முன்னாடா ரொம்ப வலிச்சுக்கா. சரி அம்மா பேச சொல்வாடா. சரி அம்மா பேசுவாங்க. இப்ப அம்மா அம்மா பேசல கூட பரவாயில்லக்கா. ஆனா அப்பா எனக்கு ஏங்க்கா இவ்வளோ கடை வாங்கியிருக்காரு? எவ்வளோ கஷ்டமாகுதுமா? எவ்வளோ கால் பண்ணி கத்திட்டு இருக்காங்கக்கா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா. அக்கா என்னால் சத்தியமாக முடியலக்கா. நான் என்னக்கா பண்ண? செத்தெல்லாம் போல இருக்கு. நீட்டு நீட்டு எல்லாரும் என்னதாக்கா பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா பேசி ரெண்டு வருஷம் ஆச்சுக்கா. ஒரு வார்த்தை கூட என்னாச்சு கூட கேக்கலக்கா அவங்க. ஏ என்னடா பேசுற? நான் என்னக்கா பண்ண? அப்பவே நீட்டு வேண்டாம் சொன்ன கேட்டியா? நானாக பிறந்த. அவங்க ரெண்டு பேரும் சண்டையில தாண்டா பிரிஞ்சுட்டாங்க. நீ விடுடா சரியாயிடும். அக்கா அவங்க பிரிஞ்சு போனதுக்கு நான் என்னக்கா பண்ண? என்னால முடியலக்கா. சரிக்கா சரிக்கா நான் பாத்துக்கறேன்க்கா. நீ ஓகே ஆயிடுவல்ல?
உனக்கா புரியுது. இந்த வருஷம் எப்படியா பாஸ் ஆயிடுவாங்கக்கா? அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா. சரி நீ போய் தூங்க. ஓகே அக்கா பாத்துறேன். சரிக்கா நான் தூங்குறேன். இல்லனா நான் வரேன்டா. இல்ல இல்ல ஓகே தான், பரவாயில்ல நான் பாத்துக்கறேன். சரிக்கா சரிக்கா கண்டிப்பா. நல்லா பண்ணடா எக்ஸாம்ல. தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகேக்கா பாய். சொல்றா. வரண்டா வரண்டா. இவன் என்னடா எடுக்கவே மாட்டான். சரி போயிட்டு வந்துருவோமா, டைம் ஆச்சு பார்க்கலாம். டேய் சாமியார் பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். டேய் நில்டா போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். டேய் சாமியாரே சாமியாரே. இர்ஃபானே இர்ஃபானே இர்ஃபான் இர்ஃபான் சீக்கிரம் வாடாங்க. டேய் என்னடா ஆச்சு?